இந்த தோமியார் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகிலே உள்ள பண்டார்குளத்தில் உள்ளது. இந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால், புனித தோமியாரின் கைப்பட செதுக்கிய திருச்சிலுவை ஒன்று உள்ளது. இத்திருச்சிலுவை பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துள்ளன. இந்த ஆலயம் ஆனது தூத்துக்குடி மறை மாவட்டம் சேர்ந்தது. இந்த ஆலயம் ஆனைக்குளம் தூய முக்கியல் அதிதூதர் ஆலயத்தின் கிளைப்பங்குதான் புனித தோமியார் ஆலயம். அக்காலத்தில் பெரிய தாளையும் உவரியும் துறைமுக இடங்களாக இருந்தன. அவ்விடத்தில் இருந்து சேர நாட்டுக்கு வியாபார பொருட்களை கொண்டு செல்வதற்கான சாலை வழியாக புனித தோமியார் திருவிதங்கோடு வரை சென்று நச்செதி பணி அறிவித்து வந்தார். ஒரு நாள் நிலப்பாறை குருசு மலையில் இருந்து கணக்கன் குடியிருப்பு என்னும் மணல் மாதா கோவிலுக்கு வரும்பொழுது வள்ளியூருக்கு அருகில் உள்ள பண்டார்குளத்துக்கு வந்து சேர்ந்தார். அக்காலத்தில் பண்டார்குளமானது பச்சை பசேன் என்று மாஞ்சோலைகளும் பூத்துக்குழுங்கும் பூக்களும் அடர்ந்த தோட்டங்களாகவும் இருந்தன. இங்கு உள்ள வடமலையான் கால்வாய் வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடும் மற்ற நதியாக இருந்தது. இந்த ஊரிலே புனித தோமியார் தங்கியிருந்து நச்செதி பணியும் மக்களுக்கு திருமுழுக்கும் கொடுத்து வந்தார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த ஊர் மக்களுக்காகவே புனித தோமியாரின் கைப்பட செதுக்கிய கற்சிலுவை நட்டு வைத்தார். அதன் பிறகு புனித தோமியாரால் செதுக்கிய சிலுவை முன் கூடி வந்த மக்களுக்கு நச்செய்தி அறிவித்தார். சிலுவை முன் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது என்று கூறப்படுகிறது. பிற்காலத்தில் மக்கள் கூடி ஜபிப்பதுக்காக திருச்சிலுவை சுற்றி ஒரு சிற்றாலயம் அமைந்திருந்தது. கிபி 1927 பண்டார்குளத்தில் இப்பொழுது நாம் பார்க்கும் அழகுமிகு ஆலயம் இந்த புனித தோமியார் ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டப்பட்ட நாளில் இருந்து இத்திருச்சிலுவையை ஓரம் கட்டிவிட்டனர். ஒரு நாள் இந்த ஊரில் சேர்ந்த பக்தர் ஒருவருக்கு புனித தோமியார் கனவில் தோன்றி இச்சிலுவையை தகுந்த பக்தியோடும் மரியாதையோடும் வணங்கப்பட வேண்டும் என்று கூறினார். இச்சிலுவையானது தேவாலயத்தின் வடக்கு பகுதியில் சிவற்றின் அருகில் மக்களுக்கு வாழும் தெருவை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. மிகுந்த பக்தியுடன் உருக்கமாக ஜபம் செய்யும் அனைவருக்கும் இங்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்துள்ளன. புனித தோமியார் ஆலயம் கட்டப்பட்ட பொழுது 1980 மே மாதம் புனித தோமியாரின் திருவிழாவும் செப்டம்பர் மாதம் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாளாகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம் முன்னோர்கள் இத்திருச்சிலுவையை புனித தோமியார் குருசு என்று அழைத்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 தொடங்கி 14 வரை இத்திருச்சிலுவை விழா கொண்டாடப்படுகிறது. 2004 இருந்து மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை புனித தோமியாரின் அற்புத சிலுவையே பக்தி முயற்சியானது ஆடம்பரமாக கொண்டாடப்படுகிறது. அனைவரும் இக்கோயிலுக்கு வாருங்கள். புனித தோமியாரின் வழியாக இயேசுவின் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்று செல்வோம். நன்றி, வணக்கம்.